அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் முத்துசுலம் வானிலை இருக்கே எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது காலை நான்கு மணி வானியில் அறிக்கையாக இந்த வானியில் அறிக்கை உங்களுக்காக பதிவு செய்து வருகிறேன் இதுவரை நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கான காலை வானிலை அறிக்கை பார்க்கலாம் இன்று முதலில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதை பார்க்கலாம் அதாவது கிழக்கு திசை காற்று வருகையின் காரணமாக தமிழகத்தில் இன்று குறிப்பாக மதியத்திற்கு மேல் ஒரு பதினோரு மணிக்கு மேல் பரவலாக நேற்று அறிவித்தது போலவே பரவலாக வெப்பச்சலன இடிமலையுடன் கூடிய வடகிழக்கு காற்றுடன் கூடிய இணைந்த மலையாக இருக்கக்கூடும் இந்த சுற்று மலையிலே இன்று எட்டாம் தேதி மிகச்சிறப்பான மலையாக இருக்கும் இன்றோடு இந்த சுற்றுமலை நிறைவடையும் என்று அறிவித்திருந்தோம் அதில் எவ்வித மாற்றம் இல்லாமல் இன்று தென் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று சிறப்பான மழை இருக்கிறது எல்லாம் மதியத்திற்கு மேலே தான் மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேலே படிப்படியாக உருவாகி கனமழையை பல இடங்களில் கொடுக்க இருக்கிறது தென் தமிழக மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழையை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்கள் உள் தென் தமிழக பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிகப்படியான மழை என்பது மதிய நேரத்தில் இருக்கும் இந்த நாள் உறுதி செய்யப்பட்ட வானிலை இருக்கு அதாவது இப்போ சொல்லக்கூடியதெல்லாம் உறுதி செய்யப்பட்ட வானிலை இருக்கு உறுதியாக இந்த இடத்துல மழை பெய்யும் சொல்லலாம் மதியத்திற்கு மேலே எந்தெந்த பகுதியில் மழை பெய்யும் சொல்லலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகப்படியான மழையானது இன்று பதிவாகும் சில இடங்களில் அப்பப்போது விட்டு விட்டு கனமழையானது மதியத்திற்கு பிறகு இருக்கும் மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு தொடங்கக்கூடிய மழையானது தொடர்ந்து மாலை நான்கு மணி வரை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தொடர்ச்சியாக கனமழையானது பல இடங்களில் இருக்கும் எல்லாம் மதியத்திற்கு மேலே தான் அதேபோல் வட தமிழக மாவட்டங்களாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் வரை திருவாரூர் வரை மழையானது பெய்யக்கூடும் டெல்டா மாவட்டங்களிலுமே ஆங்காங்கே ஆங்காங்கே மதியத்திற்கு பிறகு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது பரவலாக இருக்கும் பரவலாக நல்ல கனமழையாக இருக்கும் இந்த சுற்று மழையானது இன்றோடு தமிழக கடற்கரையோரங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மலையை கொடுத்துட்டு கன்னியாகுமரி கடல் பகுதி ராமநாதபுர கடல் பகுதி தூத்துக்குடி கடல் பகுதி இனி தன் தென் தமிழக கடலோர பகுதிகளில் இன்றைக்கி நல்லா கனமழை இருக்கிறது இரவும் இன்றைக்கி மதியானமும் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது இன்று மதியானமே மழையானது தொடங்கி பெய்யும் இன்றைய மதியத்தை விட இன்று இரவு தென்கடலோர மாவட்டங்களில் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் தேதி வரை இந்த சுற்றுமலையானது இருக்கும் இதன் பின்னர் எப்படி அமையும் பார்க்கலாம் அதாவது இந்த சுற்றுமலையில் இன்று பெய்ய கோ பெய்யாத இடங்களில் பரவலாக நல்ல மழையாக கிடைக்கும் நல்ல மழையே கிடைக்கும் இது வரைக்கும் பெய்யாத இடங்களில் இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களில் நல்ல மழை இருக்கிறது ஆகவே தென் தமிழகம் முழுதுமே சிறப்பான மழை இருக்கிறது நாம் சொல்லிவிட்டால் கண்டிப்பாக இந்த இடத்தில் மழை வரும் நாம் தென் தமிழகத்திற்கு இன்று மழை பெய்யும் என்று அறிவித்திருக்கிறோம் அதில் எவ்வித மாற்றம் இல்லாமல் கனமழை கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் நேற்று மழை பெய்யவில்லை தென்தமிழத்தில் பரவலாக மழையானது பெய்யவில்லை நேற்று இரவு ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழையானது கொடுத்தது தூத்துக்குடி கடலோரம் கன்னியாகுமரி கடலோரம் உள்பகுதியில் ஒரு சில இடங்களில் பரவலாக நல்ல மழையானது கொடுத்தது அப்படியே அது நகர்ந்து சென்று விட்டது தற்போது கூட பல இடங்களில் கனமழையானது பெய்து கொண்டிருக்க இருக்க வேண்டும் தென்தமிழக பகுதிகளில் பரவலாக நல்ல மலையானது இந்த மலைக்கும் மதியத்திற்கு வர்றது வந்து கொஞ்சம் வெயிலானது காலைல ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே தொடங்கும் நேற்று வெயில் காணப்பட்ட நிலையில் அந்த வெப்பச்சலன் எடிமலையானது உருவாகும் வெப்பச்சலன் எடிமலைக்கு உருவாகிறதுக்கு கிழக்கு திசை காற்று வரும் சாதகத்தை ஏற்படுத்த இந்த கிழக்கு திசை காற்றானது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் போய் தொடர்ந்து மோதி கொண்டு மோதிக்கொட்டே மோதிக்கிட்டே இருக்கும் அதாவது கடலோரத்தில் வழியாக தென் தமிழகத்துக்குள்ள நிலையிற காற்று வந்து நேரம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் போய் மோதும் என எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால கண்டிப்பாக இன்று தென்தமிழக மாவட்டங்களில் மதியத்திற்கு பிறகு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபென்று ரெண்டாயிரத்தி இருபது இன்றோடு மழையானது நிறைவடையும் பரவலாக இன்று நிறைவடையும் போது கூட பரவலாக கனமழை கொடுக்கும் இந்த சுற்று மழை அடுத்ததாக காற்று கிழக்கு காற்று வருவதன் காரணமாக ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்களும் தமிழகத்தில் பரவலாக லேசான மழை இப்போ பெய்ததெல்லாம் கன மழையாக பெய்திருக்கும் கடலோரத்தில் கடலோரத்தில் லேசான மழையாக வரக்கூடிய ஒம்பது பத்து பதினொன்றுலாம் தமிழக கடற்கரை முழுவதுமே பரவலாக லேசான மழை லேசான மழையாக அப்பப்போது விட்டு விட்டு இரவு நேரங்கள் இருக்கும் காலை அதிகாலை நேரங்கள் மதிய நேரங்கள் இதே தென் தமிழக பகுதிகளில் கிழக்கு திசை காற்று வருவதன் காரணமாக மதிய நேரங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் உள் தமிழக பகுதிகளிலும் சரி நம்ம தென் க தென் தமிழக உள்பகுதியிலும் சரி வட தமிழக சரி பரவலாக அந்த காற்று கிழக்கு காற்று வருவதன் காரணமாக மதிய நேரத்தில் வெப்பநிலையானது கடுமையாக உயர்ந்திருக்கும் ஒம்பது பத்து பதினொன்று தேதிகளில் ஒரு சில இடங்களில் மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது கர்நாடக இளையோரமும் உட்படும் அப்படிங்கும்போது ஒம் பத்து தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே மழையாக இருக்கும் பரவலான மழை இருக்காது பரவலாக கனமழை என்பது இருக்காது இன்று மதியத்திற்கு மதியத்தில் வரக்கூடிய மலை என்பது பரவலான இடிமலை பலத்த மலை மிக கன ஆனால் வரக்கூடிய நாட்களில் ஒம்பது தேதி வரை இன்று பெய்வது போல் இருக்காது ஒரு லேசான மழையாகவோ அல்லது ஒரு மிதமான மழையாக இருக்கும் அடுத்து தான் வருகிறது ஒரு சிஸ்டம் அதாவது டெல் டெல்டாவை நோக்கி அதாவது ஒரு காற்று சுழற்சி ஒன்று அதுக்கு முன்னாடி ஒன்று வரும் பன பதினோராம் தேதி வரை இந்த சுற்றுமலை மலை பன்னெண்டாம் தேதியிலேருந்து படிப்படியாக தமிழ்நாடு முழுவதுமே மழையானது தீவிரமடையக்கூடும் அன்று தீவிரம் அடையக்கூடிய மழையானது பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதியில் பரவலாக ஆங்காங்கே ஆங்காங்கே பாதிப்பில்லாத மழையாக இருக்கும் அதன் பின்னர் வரக்கூடிய மழை என்பது தீபாவளி கொண்டாட்டத்திற்கு பிறகு வரக்கூடிய மழையானது இரவு முதல் தீபாவளி அன்று இரவு முதல் வரக்கூடிய மழையானது கனமழையாக உருவெடுத்து டெல்டா தென் தமிழகம் வட தமிழக கடற்கரையோரம்லாம் பரவலாக நல்ல மழையை கொடுக்கும் வகையில் அமையும் பரவலாக அன்று இரவு பரவலாக நல்ல மழை கிடைக்கும் ஆனால் தென் தமிழகத்திற்கு நல்ல கனமழை மிக கனமழையெல்லாம் இருக்கிறது அன்று இரவு தீபாவளி அன்று இரவு ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய மழையாக பாதி இடங்கள் இருக்கும் அன்று இரவே தமிழகத்தில் சிறப்பான மழையானது இருக்கும் அன்று இரவு பதினைந்தாம் தேதி அதாவது பதினாலாம் தேதி தீபாவளி பதினைந்தாம் தேதி பதினாறு பதினேழு இந்த மூன்று தினங்கள் சிறப்பான மழை இருக்கும் பதினைந்தாம் தேதி இரவு முதல் தொடக்கக்கூடிய மழை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வரை அந்த சுற்று மழையானது இருக்கும் இதில் பதினாறு பதினேழு பதினாறாம் தேதியே பதினேழாம் தேதி சேர்த்துக்கலாம் பதினேழாம் தேதி டெல்டா மீது அல்லது பாண்டிச்சேரி காரைக்கால் பாண்டி புதுச்சேரி காரைக்கால் அல்லது டெல்டா மாவட்டம் கடலூர் அல்லது கடலூர் வடதமிளா கடற்கரையை ஒட்டி ஒரு தாழ்வு மண்டலமாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள அந்த வேதாரண்ய கடலிலிருந்து அந்த வடதமிளகா முழுக்க ஆக்கிரமிக்கும் வகைகளை அந்த காற்றழுத்த தாழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீபாவளி கொண்டாட்டத்துக்கு பிறகு பதினேழாம் தேதி கரையை கடக்கக்கூடும் கரையை கடக்கிறதுக்கு முன்னால் ஒட்டுமொத்தமாக மலையானது வெளுத்து வாங்கும் பெரும்பாலான தென் தமிழகம் பெரும்பாலான வட தமிழகம் தமிழக பகுதிகளெல்லாம் கடுமையான மழையை எதிர்கொள்ளும் கடுமையான கனமழையாக இருக்கும் இதெல்லாம் முடிந்த பிறகு அன்று இரவு அடைமலையாக இருக்கும் பதினேழாம் தேதி இரவுலாம் அடைமலையாக இருக்கும் இதில் மழை பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்னால் எந்தெந்த மாவட்டம்னா அன்று பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி முக்கியமான மாவட்டங்களை சொல்கிறேன் முதல் மாவட்டமாக நாகப்பட்டினம் மாவட்டம் முதல் மாவட்டம் இரண்டாவதாக டெல்டா மாவட்டங்களில் உள்ள தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களில் பரவலாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழை அடுத்ததாக திருவாரூர் மாவட்டம் முதல் இடம் இதெல்லாம் முதல் இடம் பிடிக்கக்கூடிய மாவட்டத்தை சொல்லிக்கிட்டுருங்க திருவாரூர் காரைக்கால் புதுச்சேரி விழுப்புரம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் முதல் இடத்தை பிடிக்கும் இந்த சுற்றுமலையில் அடுத்து தீபாவளி என்று வரக்கூடிய மலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் இந்த பக்கம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் தென்காசி மதுரை தேனி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் திருப்பூர் உட்பட நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் உள்தமிழக த உள்தமிழக பகுதி மற்றும் ஒதுக்கிய மாவட்டங்களெல்லாம் பிற மாவட்டங்களெல்லாம் ரெண்டாவது இடத்தை பிடிக்கும் மூன்றாவது இடம் கேரளா வட ஆந்திரா பகுதிகள் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் மற்றபடி தமிழ்நாடு முழுதுமே முதல் இடத்தை பிடிக்கக்கூடியது கடலோரம் முழுவதுமே முதல் இடத்தை பிடிக்கும் இரண்டாவது தான் உள்தமலா பகுதி இரண்டாவது இடம் என்பது கர்நாடகா இல்லை பகுதி இந்த சுற்று மலையிலே பரவலாக தீபாவளி தான் பரவலாக நல்ல மழையானது இருக்கும் தீபாவளி கொண்டாடுறதுக்கு பிறகு தான் பரவலான நல்ல கனமழை இருக்கிறது கனமழையை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நன்கமைந்த கடவுள் தளவு பகுதி என்பது மணிக்கு அறுபது முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும் என தெரிகிறது ஆகையினால் மீனவர்கள் தீபாவளிக்கு இரவு கரையை திரும்புங்கள் அதாவது தீபாவளி என்று மீன்பிடிக்கச் சென்றால் தீபாவளி இரவுக்குள் அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்கள் அனைவருமே கடலிலிருந்து இருந்து மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றால் உடனடி உடனடியாக கரைக்கு திரும்பி விடுங்கள் முழுவதுமாக டெல்டா மாவட்டத்தில் முழுமாக மீனவர்கள் அனைவருமே கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தால் திரும்பி விடுவோம் அதே நேரம் இந்த சிஸ்டமானது டெல்டாவுக்கு தான் வருமானா சத்தியமாக டெல்டாவுக்கு வரும்னு நம்மளால் உறுதியாக கான்ஃபிடண்ட்டாக நூறு பெர்சன்ட் அப்புடின்னு சொல்ல முடியாது என்னென்னா மாறுதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வா மாறுமா மாறாதான்னு ஒரு கேள்வியும் இருக்கிறது என்னென்னா இலங்கையின் மீது கரை கடந்து பாம்பனு கூட வரலாம் இரண்டாவது மூன்றாவது வாய்ப்பாக வட சென்னை அதாவது வட சொல்ல முடியாது திருவள்ளூர் சென்னை இடையே கரை கடக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் ஏதேனும் ஒரு இடத்துல கரை கடக்க வாய்ப்பு இருப்பதன் காரணமாக முழுவதுமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக அனைவரும் தீபாவளி அன்று இரவு முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு பதினைந்து பதினாறு பதினேழு அந்த தேதிகளில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் கனமழையானது மூன்று நாள் வெளுத்து வாங்கும் ஏரி குளங்களை நிரப்பும் ஒட்டு மொத்தமாக எந்த மாவட்டத்தையும் ஒதுக்கவில்லை எல்லா மாவட்டமும் அடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது புரிந்திருக்கும் நினைக்கிறேன் இன்று மதியத்திற்கு மேல் பரவலாக நல்ல மழை இருக்கிறது பன்னெண்டாம் தேதி அன்று முதல் பதினான்காம் தேதி வரை நாம் ஏற்கனவே நேற்று இரவு வானியில் இருக்கையில் கூறியது போல் எவ்வித மாற்றமில்லாமல் இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறிக்கையை முழுவதுமாக கேளுங்கள் எப்போது அறிக்கை போட்டாலும் பாதி பேர் முழுவதுமாக கேட்குறதே இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போய்றாங்க அதாவது அறிக்கையை முழுவதுமாக கேட்குறதும் மாட்டிக்கிறீங்க எப்போ போட்டாலும் முழுவதும் கேளுங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வானிலையாக வானிலை அறிக்கையாக இருக்கும் அதனால் பிரித்து பிரித்து நம்ம சொல்லணுன்னு அவசியம் கிடையாது மீனவர்களுக்கு ஒரு வானிலை இருக்கையும் அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு வானியில் இருக்கையும் சொல்லணும்னு கிடையாது எல்லாமே அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு வானிலை அறிக்கை தான் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கேன் அறுவடை விவசாயிகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய நாட்களில் அறுவடை பணியை தொடங்கலாம் தமிழக பகுதிகளில் இருக்கக்கூடியது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுதுமே இப்போ வந்து தேதியானது எட்டாம் தேதி ஆகிட்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த தேதிகளை தாராளமாக அறுவடை பண்ணியே செய்யலாம் அதே நேரம் மதியத்திற்கு மேல் மழை வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில இடங்கள் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது அதாவது எங்கேனா எச்சரிக்கையாக இருக்குன்னா தென் தமிழக தென் தமிழக உள்பகுதிகள் அதே நேரம் உள்தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அந்த வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகினால உறுதி அதுவும் மாலைக்கு பிறகு தான் வரும் அதனால நீங்கள் பணியை செய்யலாம் அதில் எத மாற்றமில்லை நீங்கள் அறுவடை பயணியே செய்யலாம் அதே நேரம் அந்த பதிமூ அதாவது நம்ம பன்னெண்டாம் தேதியிலிருந்து மழையானது இருக்குமெக்ட் அமைகிறது பதினோராந்தேதி வரைக்கும் செஞ்ச பிறகு பன்னெண்டாம் தேதியிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆறு ஏழு நாட்களுக்கு நிறுத்தி வைங்க நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பின்னர் ஒரு ரெண்டு நாள் தான் இடைவெளி கொடுக்கும் அதுக்கப்புறம் மழை இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்து செலவம் வானியில் இருக்கே நன்றி வணக்கம் இன்னொரு வானியில் இருக்கையில் சந்திப்போம் புரிந்திருக்கும் அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அனைத்து மாவட்டங்களுக்கும் மிகச்சிறப்பான கனமழை என்பது தீபாவளி அன்று இரவு முதல் பரவலாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அமைந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக மழை கொடுக்க இருக்கிறது மூன்று நாட்களுக்கு மூன்று நாட்களுக்குள்ளார இயல்பான மழை பெய்துவிடும் இந்த மாதத்துக்கு உரிய இயல்பான மழையானது வரக்கூடிய அந்த தீபாவளி அன்று இரவு முதல் பெய்யக்கூடிய மலை மூன்று நாளில் பெய்யக்கூடிய மழை இயல்பான மழையாக இருக்கும் பல இடங்களில் இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்களில் மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா வட தமிழகம் தென் கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான மழையானது தீபாவளி அன்று இரவு முதல் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையினால் மழை இருக்கிறது யாரும் அச்ச தேவையில்லை நன்றி வணக்கம் இன்னொரு மதிய வானியில் அறிக்கையில் இணைவோம் அல்லது இரவு வானியில் அறிக்கையில் இணைவோம் ஆனால் கண்டிப்பாக உறுதியாக மதிய நேரத்தில் தென்னமலத்தில் மழை இருக்கிறது இன்னொரு முறை வேணாம் வேணுமென்றால் அறிக்கை முழுவதும் கேளுங்கள் புரியாத நண்பர்களுக்கு வேண்டுகோள் என்னவென்றால் இன்னொரு முறை அறிக்கை முழுவதும் கேளுங்கள் மதிய மற்றும் மாலை வானிலை அறிக்கையில் இணைவோம் இந்த தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்ற நண்பர்கள் விவசாயிகளுக்கு நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலை எடுத்துச் செல்லுங்கள் பார்க்க வையுங்கள் அவர்களை வினைய சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்வது எங்களுக்காக அல்ல உங்களுக்காக என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் மதிய வானியல் அறிக்கையில் இணைவோம் நன்றி வணக்கம் தொடர் மழை அறிக்கிறது டிசம்பர் இறுதி வரை கனமழையாக இருக்கும் வரக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து அறிவிக்கிறேன் மதிய வணிகையில் நன்றி வணக்கம் இணைந்திருங்கள்